ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோ ப்ரொபோஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் டைப்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா சொல்கிறேன் பாருங்கள், ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 2:3 கொடுத்துட்டான், பி இஸ் டு சி ஈக்குவல் டு 4:5 கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்னா ஏ இஸ் டு பி இஸ் டு சி கேட்குறான். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன ஃபைன் பண்ணுவோம், ஏ இஸ் டு பி இஸ் டு சி அதை எடுத்து எழுதிக்கிறேன். இப்ப என்னன்னா என்ன பண்ணணும்னா, இப்ப என்ன கொடுத்துருக்கோம், ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 2:3. இப்ப என்ன பண்ணணும்னா, ஏக்கு நேரம் 2 இருக்கா, பிக்கு நேரம் 3 இருக்கு. இப்ப அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இப்ப ஏக்கு நேரம் என்ன இருக்கு, ஏ வந்து என்ன இருக்கு 2, பி வந்து என்ன இருக்கு 3. அதை ரெண்டையும் மூணையும் எழுதிக்கிறேன். பி வந்து 3 எழுதியாச்சு, ஏ வந்து 2. இப்ப பி இஸ் டு சி என்னது 4:5, பி வந்து என்ன இருக்கு 4. அதை கீழே எழுதுறேன். சி என்ன இருக்கு 5, அதை 4 பக்கத்தில் எழுதுறேன். புரியுதா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, பிக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லையா, அப்ப என்ன பண்ணணும், பி பிக்கு நேரம் என்ன எழுதியிருக்கோம், 3 எழுதியிருக்கோம். அதை அப்படியே ஃபில் பண்ணணும். இங்க என்ன இருக்கு 4, இங்க எம்டியா இருக்கா, இங்க என்ன இருக்கும் பக்கத்து, இங்க எம்டியா இருந்தா பக்கத்துல என்ன இருக்கும் அதை அப்படியே ஃபில் பண்ணணும். அடுத்து என்னன்னா, அப்படியே நேரம் நேரம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். 2:4 8, 3:4 12, 3:5 15. அப்ப ஏ இஸ் டு பி இஸ் டு சி என்ன கிடைச்சிருக்கு, 8:12:15. இதை இன்னொரு மெத்தட்ல போட்டா எப்படி போடணும், இப்ப ஏ இஸ் டு பி இஸ் டு சி கேக்குறாங்க. இப்ப என்னென்ன வேரியபிள் இருக்கு, ஏ பி சி எது காமனா இருக்கு, பி தான் காமனா இருக்கு. அப்ப எது காமனா இருக்கோ அது என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாக்கணும். இங்க ஏ இஸ் டு பி ல பி வந்து 3 இருக்கு, பி இஸ் டு சி ல பி வந்து 4 இருக்கு. சேமா இல்ல, இப்ப காமனா இருக்கிற பி வந்து சேமா இருக்கணும், ஆனா இங்க சேமா இல்ல, அப்ப சேம் பண்ணணும். அப்ப இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். இந்த 3:4 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், எல்சிஎம் எப்படி எடுப்போம், 3:4 இதுல ஏதாவது காமனா டிவைட் ஆகலான்னு பாக்கணும், இல்லைன்னா தனித்தனியாவே டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 டிவைட் பண்ணணும், இங்க டிவைட் பண்ண முடியாது, அப்படியே 3 எழுதிக்கிறேன். இங்க 2 2 4, இதுக்கு மேல எதுவும் காமனா இல்ல, அப்படியே மல்டிப்ளை பண்ற வேண்டியதுதான். எல்சிஎம் ஈக்குவல் டு 2:3:2 நான் வரும், எல்சிஎம் ஈக்குவல் டு 12 வரும். அப்ப 12 வந்துச்சா, இப்ப பிஏ காமனா இருக்கிறதுனால சேம் பண்றதுக்காக எல்சிஎம் எடுக்கிறோம் 12. அப்ப என்ன பண்ணும், இப்ப பிஏ 12 கன்வெர்ட் பண்ணும், இங்க 3 இருக்கா, 12 மாறணும்னா ×4, அப்ப ஏவையும் ×4 பண்ணணும். அப்ப இங்க 2 இருக்கு, ×4 பண்ணா 8. அடுத்தது இங்க 3 இருக்கு, 12 வரணும்னா ×4 12, பி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இங்க 4 இருக்கு 12, ஏன்னா பிஏ 12 மாற்றோம், 12 வரணும்னா ×3. அப்ப ஏற்கனவே பி வந்துச்சு, அதனால விட்டுலாம். இப்ப பிக்கு ×3 பண்ணோம், இப்ப சிக்கு ×3 பண்ணணும், 5×3 15. அதே ஆன்சர் வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் சம் தரேன், இதை ட்ரை பண்ணுங்க. ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 1:4, பி இஸ் டு சி ஈக்குவல் டு 2:3, ஏ இஸ் டு பி இஸ் டு சி என்னன்னு கேட்கலாம். இதை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ 3 ரேஷியோ கொடுத்துருக்கான், என்ன கேட்குறான்னா ஏ இஸ் டு டி கேட்குறான். இப்போ என்ன கொடுத்துருக்கான், ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 2:3, பி இஸ் டு சி ஈக்குவல் டு 4:5, சி இஸ் டு டி ஈக்குவல் டு 6:7. இப்போ என்ன கேட்குறான், ஏ இஸ் டு டி கேட்குறான். போன சம் பண்ணோம்ல அதே மாதிரி தான். இப்போ போகிறோம் பாருங்கள், இப்போ என்ன கேட்குறான், ஏ இஸ் டு டி. இப்போ என்னென்ன வேரியபிள் இருக்கு, ஏ பி சி டி. அப்ப ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டின்னு எழுதிக்கிறேன். இப்ப அப்படியே சப்ஜெக்ட் பண்ண போறேன். ஏ இஸ் டு பி என்ன இருக்கு, 2:3, ஏக்கு நேரம் 2, பிக்கு நேரம் 3 எழுதுறேன். அடுத்த ரோ வந்துடணும், பி இஸ் டு சி எப்படி ஃபில் பண்ணணும், 4:5 இருக்கு, பிக்கு நேரம் 4, சிக்கு நேரம் 5,
fill பண்ணிட்டேன் இப்போ c is to d னா இருக்கு 6 is to 7 இப்போ அடுத்து நான் வந்தனும் c க்கு நேரா 6 d க்கு நேரா 7 இப்போ எம்டியா இருக்குன்னா பக்கத்துல இருக்கிற நம்பரை எழுதிடணும் இப்போ இங்க எம்டியா இருந்தா பக்கத்துல என்ன இருக்கு 3 அத ஃபில் பண்ணிடணும் இப்போ அடுத்து என்ன பண்ணனும்னா இங்க எம்டியா இருந்தா பக்கத்துல என்ன இருக்கு 4 அத ஃபில் பண்ணனும் இங்க 5 இருக்கு இங்க எம்டியா இருக்கனால 5 ஏ எழுதிடலாம் இங்க எம்டியா இருக்கு பக்கத்துல என்ன இருக்கு 6 அத ஃபில் பண்றேன் இப்போ எல்லாத்தையும் நேரா மல்டிப்ளை பண்ணிடணும் இத எப்படி கேன்சல் பண்ணலாம்னா இப்ப ஒரு டேபிளால கேன்சல் பண்றப்ப ஒவ்வொரு காலம்லயும் கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கணும் இப்ப 2 ஆல கேன்சல் பண்ணா பி பி காலம்லயும் 2 ஆல கேன்சல் ஆகணும் சி காலம்லயும் 2 ஆல கேன்சல் ஆகணும் டி காலம்லயும் 2 ஆல கேன்சல் ஆகணும் இப்ப 2 ஆல கேன்சல் ஆகணும் பார்த்தா இங்க 2 டேபிளே இல்ல அதனால கேன்சல் ஆகாது 3 டேபிள் கேன்சல் ஆகும்னு பார்த்தா எல்லாமே 3 டேபிள் கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கு இங்க 1 3 சார் 3 இங்க 1 3 சார் 3 இங்க 2 3 சார் 6 வேற எதுவும் கேன்சல் ஆகுமான்னு பார்த்தா இல்ல அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் 2 இன்டூ 4 8 8 இன்டூ 2 16 4 இன்டூ 6 24 5 இன்டூ 6 30 5 இன்டூ 7 35 இப்ப A is to B is to C is to D நான் கரைச்சிருக்கு 16 is to 24 is to 30 is to 35 இப்ப என்ன கேக்குறான் A is to D A க்கு நேரா என்ன இருக்கு 16 A is to D வந்து A வந்து 16 is to D க்கு நேரா என்ன இருக்கு 35 is to 35 16 is to 35 அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சம் பார்ப்போம் மை ஃப்ரெண்ட்ஸ் டேர் கொஸ்டின் பார்ப்போம் டேர் கொஸ்டின்ல ரேஷியோனா மிக்சர் ஃபேக்ஷனா கொடுத்துருக்கான் அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ஏ இஸ் டு பி இஸ் டு சி என்ன கொடுத்துருக்கான் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 1 1/2 இஸ் டு 2 1/4 அடுத்து என்ன கொடுத்துருக்கான் ரேஷியோ பி இஸ் டு சி ஈக்குவல் டு 2 இஸ் டு 3 1/2 இப்போ என்ன கேட்குறான் ஏ இஸ் டு பி இஸ் டு சி கேட்குறான் இப்போ இது எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மிக்சர் ஃபேக்ஷனை இருக்கிற ரேஷியோவை ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரேஷியோவாக மாற்றிடணும் எப்படி மாற்றணும்னா இப்போ ஏ இஸ் டு பியை எடுத்துப்போம் ஏ இஸ் டு பி என்ன கொடுத்துருக்கான் 1 1/2 is to 2 1/4 இப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மிக்சர் ஃபேக்ஷனை ஃபேக்ஷனாக மாற்ற என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் 2 இன்டூ 1 2 இங்கே கிட்ட ஆட் பண்ணணும் 2 பிளஸ் 1 3 3/2 3/2 is to இப்போ இதை அதே மாதிரி பண்ணால் 4 இன்டூ 2 8 8 பிளஸ் 1 9 9/4 இப்போ என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் கீழே வந்து சேமாக இருக்கணும் சேமாக இல்லை அப்போ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் இருக்கணும் 2 4க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 2 ஆல டிவைட் பண்ணுவோம் அடுத்தது 1 இங்க 2 2 4 இப்போ காமனா டிவைட் ஆகல அப்ப மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் 2 இன்டூ 2 4 எல்சிஎம் வந்து 4 வருது அப்ப இங்க 4 தான் இருக்கு இங்க 4 வரணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்ப நியூமரேட்டரையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 டினாமினேட்டர்ல 4 இப்ப இங்க 9/4 ஏன்னா எல்சிஎம் 4 தான் 4 இன்டூ 1 4 9 இன்டூ 1 9 இப்ப இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணா 6 is to 9 அடுத்தது பி இஸ் டு சி சிங்கிள் ரேஷியோவா மாத்திடலாம் 2 இஸ் டு 3 1/2 மிக்சர் ஃபேக்ஷன்ல இருக்குல்ல அதை ஃபேக்ஷனா கன்வெர்ட் பண்ணி எல்சிஎம் எடுத்தா நார்மல் ரேஷியோவா வந்துடும் இப்ப 2 இன்டூ 3 6 6 பிளஸ் 1 7/2 2 இஸ் டு 7/2 இப்ப இங்க எல்சிஎம் 2 எடுத்தாலே கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா 2 இன்டூ 2 4 4 இஸ் டு 7 அடுத்து என்ன பண்ணுவோம் இப்போ நார்மல் மெத்தட் ஏ இஸ் டு பி இஸ் டு சி ஃபைன் பண்ணுவோம்ல இப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி ஃபைன் பண்ணலாம் இப்போ ஏ இஸ் டு பி என்ன இருக்கு 6 இஸ் டு 9 6 இஸ் டு 9 எழுதிக்கிறேன் இப்போ பி இஸ் டு சி என்ன இருக்கு 4 இஸ் டு 7 4ஐயும் 7ஐயும் இங்கே எழுதுறேன் இங்கே எம்டியா இருக்கு பக்கத்தில் 9 அப்படியே எழுதுறேன் இங்கே எம்டியா இருக்கு பக்கத்தில் 4 அப்படியே எழுதுறேன் இப்போ இதை நேரம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் 16 இன்டூ 4 24 9 இன்டூ 4 36 9 இன்டூ 7 63 இதில் இப்போ கேன்சல் ஆகுறான்னு பார்க்கணும் யாராவது 3 டேபிள கேன்சல் ஆகுது 8 3 சார் 24 12 3 சார் 36 21 3 சார் 63 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏ இஸ் டு பி இஸ் டு சி ஓட ரேஷியோ 8 இஸ் டு 12 இஸ் டு 21